வெண்ணிற இரவுகள் அத்தியாயம் 4. இதை கேளுங்கள், இதை கேளுங்கள் என்று அவளை இடைமறித்தேன். திரும்பவும் நான் ஏதாவது தவறுதலாக பேசினால் என்னை மன்னிக்க வேண்டும். ஆனால் என் நிலை இதுதான். என்னால் நாளைக்கு இங்கு வராமல் இருக்க முடியாது. நான் கனவு காண்கிறவன், மெய்யான வாழ்க்கை அதிகம் இல்லாதவன். இப்பொழுது கிடைத்துள்ள இது போன்ற தருணங்கள் எனக்கு வாய்ப்பது அரிதாகையால் என் கனவுகளில் இவற்றை நான் திரும்ப திரும்ப வாழ்ந்து மகிழ்ந்து கொண்டுதான் இருப்பேன். இரவு முழுவதும் நான் உங்களை பற்றி கனவு காண்பேன். வாரம் முழுவதும் ஓராண்டு பூராவும் உங்களை பற்றி கனவு காண்பேன். நாளைக்கு நிச்சயம் நான் இங்கு வருவேன். இதே இடத்திற்கு, இதே மணி நேரத்திற்கு வருவேன். முந்தைய நாள் நடந்ததையெல்லாம் நினைத்து ஆனந்தமடைவேன். இதற்குள்ளாகவே எனக்கு இந்த இடம் நினைக்க நினைக்க இன்பம் தரும் இடமாகிவிட்டது. பீட்டர்ஸ்பர்கில் எனக்கு இது போன்ற 2-3 இடங்கள் இருக்கின்றன. ஒருமுறை என் நினைவுகள் என்னை அலச்செய்துவிட்டன. நீங்கள் அழுதீர்களே, அதுபோல. யாருக்கு தெரியும், சற்று முன்பு, 10 நிமிடங்களுக்கு முன்பு உங்களுடைய நினைவுகள்தான் அப்படி உங்களை அலச்செய்தனவோ என்னவோ. என்னை மன்னித்து விடுங்கள், மறுபடியும் நான் என்னையே மறந்துவிட்டேன். இந்த இடம் முன்பொரு நாள் நீங்கள் மட்டில்லா மகிழ்ச்சியுற்று இன்பமடைந்த இடமாக இருந்தாலும் இருக்கலாம். சரி, நாளைக்கு 10 மணிக்கு நான் இங்கு வரலாம் என்று இருக்கிறேன் என்றாள். நீங்கள் வரக்கூடாதென்று என்னால் தடை விதிக்க முடியாது. நான் இங்கு வரவேண்டியிருக்கிறது. உங்களை சந்திப்பதற்காக என்று நினைக்க வேண்டாம். என் சொந்த வேலையை முன்னிட்டு இங்கு நான் வரவேண்டியிருக்கிறது என்று எச்சரிக்கை செய்ய விரும்புகிறேன். ஆனால் ஒன்று ஒழிக்காமலே சொல்கிறேன், கேளுங்கள். நீங்களும் இங்கு வருவதானால் எனக்கு ஆட்சேபமில்லை. முதலாவதாக, இன்று நடந்த மாதிரி அசம்பாவிதமாக ஏதாவது நடக்கலாம் அல்லவா? ஆனால் இதுவல்ல நான் கூற விரும்புவது. சுருங்கச் சொன்னால், உங்களை பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறேன். அவ்வளவுதான், உங்களுடன் 2 வார்த்தைகள் பேச வேண்டும். ஆனால் என்னை பற்றி நீங்கள் தவறாக நினைக்கக்கூடாது. எளிதில் நான் சந்திக்க முன்வருகிறேன் என்று எண்ணக்கூடாது. இப்பொழுது நான் முன்வருவது கூட எதற்காக என்றால், ஆனால் அது ரகசியம், இப்பொழுது சொல்ல மாட்டேன். ஒரு நிபந்தனை மட்டும் போடுகிறேன். நிபந்தனையா? என்ன அது? சொல்லுங்கள், இப்பொழுதே சொல்லுங்கள். எந்த நிபந்தனையானாலும் ஒத்துக்கொள்கிறேன். எதற்கும் நான் தயார் என்று குதூகலத்தோடு கூறினேன். நான் எனக்கு பொறுப்பு ஏற்றுக்கொள்கிறேன். பணிவாகவும் மரியாதையாகவும் நடந்து கொள்வேன். என்னை உங்களுக்கு தெரியும். உங்களை எனக்கு தெரியும் என்பதால் தான் நாளைக்கு இங்கே வரும்படி அழைக்கிறேன் என்று சிரித்தவாறு பதிலளித்தாள். உங்களை நன்றாக தெரியும் எனக்கு. ஆனால் ஒரு நிபந்தனையின் பேரில் தான் வர வேண்டும். நினைவிருக்கட்டும். தயவுசெய்து நீங்கள் நான் சொல்கிறபடி நடந்து கொள்ள வேண்டும். நீங்களே பாருங்கள், எதையும் நான் மறைக்காமல் சொல்கிறேன். நீங்கள் என் மீது காதல் கொள்வதில்லை என்ற நிபந்தனையின் பேரில் தான் வர வேண்டும். அப்படி எதுவும் நடைபெறக்கூடாது. தீர்மானமாக சொல்கிறேன், உங்களுடன் நட்பு கொள்வதற்கு தயாராயிருக்கிறேன். இதோ என் நேசக்கரம். ஆனால் என் மீது நீங்கள் காதல் கொள்ளக்கூடாதென்றே வேண்டுகிறேன். சத்தியம் செய்து தருகிறேன் என்று கூறியவாறு அவள் கையை பற்றி கொண்டேன். வேண்டாம், சத்தியம் செய்ய வேண்டாம். எனக்குத்தான் தெரியுமே, வெடிமருந்து மாதிரி நீங்கள் ஆர்த்திருந்து விடக்கூடிய ஆள் என்று. இப்படி சொல்வதற்காக கோபித்துக் கொள்ளாதீர்கள். என்னை பற்றி தெரிந்திருந்தால் ஒருபோதும் நீங்கள் கோபித்துக் கொள்ள மாட்டீர்கள். என்னுடன் பேசுவதற்கு யாரும் இல்லை, ஆலோசனை கூற எவரும் இல்லை. மெய்தான், ஆலோசகர்களை தேடிப்பிடிப்பதற்கு திருத்தக்க இடமல்ல. ஆனால் நீங்கள் இதற்கு ஒரு விதிவிலக்கு. 20 ஆண்டுகளாக நாம் இருவரும் நண்பர்களாக இருப்பது போல அவ்வளவு நன்றாக உங்களை தெரிந்து கொண்டு விட்டதாக நினைக்கிறேன். உங்கள் வாக்குறுதியை மீறமாட்டீர்களே. நீங்கள்தான் பாருங்களேன், ஆனால் இடையில் உள்ள பொழுதில் எப்படி நான் உயிர் பிழைத்திருக்கப் போகிறேனோ தெரியவில்லை. நிம்மதியாய் தூங்குங்கள், அதுதான் வழி. போய் வருகிறேன். என் நம்பிக்கைக்கு உரியவராக உங்களை ஏற்றுக்கொண்டு விட்டேன் என்பது நினைவிருக்கட்டும். உள்ளத்தில் எழும் உணர்ச்சி ஒவ்வொன்றுக்குமா, சகோதர அனுதாபத்துக்கும் கூடவா நியாயம் கூறிக்கொண்டிருக்க வேண்டும் என்று நீங்கள் எவ்வளவு நன்றாக சொன்னீர்கள். உங்களை நம்பலாம், உங்களிடம் சொல்லலாம் என்று உடனே என் மனதுக்குள் ஓர் எண்ணம் தோன்றும்படி நீங்கள் அதை அவ்வளவு நன்றாக கூறினீர்கள், தெரியுமா? நிச்சயமாக சொல்லலாம். என்னது? சொல்லுங்கள், புண்ணியம் உண்டு. நாளை வரை காத்திருங்கள். அதுவரை தெரியாத ரகசியமாயிருக்கட்டும். உங்களுக்கும் நல்லதுதான். அதுவரை காவியம் போல உங்களது கற்பனையை கிளறுவதாயிருக்கும். யாவற்றையும் நாளைக்கு உங்களிடம் சொன்னாலும் சொல்லுவேன், சொல்லாமல் இருந்தாலும் இருப்பேன். முதலில் உங்களுடன் மேலும் பேசுவேன். ஒருவரையொருவர் நாம் இன்னும் நன்றாக தெரிந்து கொள்வோம். சரி, அப்படியே செய்யலாம். நாளைக்கு என்னை பற்றி உங்களிடம் யாவற்றையும் சொல்கிறேன். ஆனால் என்ன இது? நம்ப முடியாத அதிசயமாக இருக்கிறதே. தெய்வமே, நான் எங்கே இருக்கிறேன்? இதை சொல்லுங்கள். உங்களுக்கு மனக்குறை எதுவும் இல்லையே? ஏன் கேட்கிறேன் என்றால், வேறு யாரையும் போல நீங்கள் கோபப்படவே இல்லை. ஆரம்பத்திலேயே என்னை தூர விலகிப் போகச் சொல்லவில்லை.
இரண்டே நிமிடங்களில் நீங்கள் என்னை என்றென்றைக்குமாக இன்பமடையச் செய்து விட்டீர்கள். ஆம், இன்பத்தில் திளைக்கச் செய்து விட்டீர்கள். ஒரு கால் என்னுடன் இணக்கம் உண்டாக்கி வைத்து விட்டீர்களா? அறியேன் நான். அல்லது எல்லாம் என் கற்பனைதானா? சரி, யாவற்றையும் நாளைக்கு உங்களிடம் சொல்கிறேன். யாவற்றையும் நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். ஆம், யாவற்றையும். சரியாகட்டும், நீங்கள்தான் பேச வேண்டும். அதற்கென்ன, பேசுகிறேன். வணக்கம். வணக்கம். இருவரும் விடை பெற்றுக்கொண்டோம். இரவு முழுவதும் நடந்தேன். அறைக்கு திரும்ப மனமில்லை. அப்படி இன்பக்களிப்புற்றேன். நாளை மீண்டும் சந்திப்போம். வெண்ணிற இரவுகள் தொடரும்.